கிச்சன். இனாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனாஸ் கிச்சனோட அப்டேட் வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம இனாஸ் கிச்சன்ல பூண்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எங்க ஊர் சைடுலாம் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இந்த பூண்டு குழம்பை கண்டிப்பா செஞ்சு தருவாங்க. பூண்டு வந்து டெலிவரி ஆன பெண்களுக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ கடாயில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும். சீரகம் 1/2 டீஸ்பூன் போடணும். வெந்தயம் 1/2 டீஸ்பூன் போடணும். கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே 2 பெரிய வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு முழு பூண்டை அப்படியே போடணும். நாங்க ஒரு பூண்டு போட்டிருக்கோம். பூண்டு உங்க தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். பூண்டு எவ்வளவு சீக்கிரமோ அவ்வளோ நல்லது. இதுல வாய்வு தொலையும் இருக்காது. பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி ஒன்று போடணும். ஒரு பெரிய தக்காளியா போடணும். தக்காளி நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்ச பவுடரை போட போகிறோம். அந்த பவுடரோட ஹோம்மேட் மசாலா 1 டீஸ்பூன் போடணும். உப்பு தேவையான அளவு போடணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் முட்டை போட போகிறோம். முட்டையை அப்படியே உடச்சி ஊற்ற போகிறோம். நாங்கள் 3 முட்டையை போடுறோம். ஒவ்வொரு முட்டைக்கும் நடுவில் கேப் விட்டு போடணும். முட்டை ஆப்ஷனல் தான். முட்டை இல்லாமல் இந்த குழம்ப பண்ணலாம். கொதிக்கும் போது எல்லா முட்டையும் ஒன்றா சேர்ந்துடும். அதனால் கேப் விட்டு போடணும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்தோடனே லோ ஃப்ளேமில் வைக்கணும். லோ ஃப்ளேமில் இப்போ முட்டையை 10 நிமிஷம் வேக விடலாம். நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தால் முட்டை இல்லாமல் இந்த குழம்பு பண்ணலாம். இந்த குழம்புல கருவாடு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பூண்டு குழம்பு ரெடி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இன்னஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.